படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் கோதண்டம் அவர்கள் தற்போது பேசுவார்கள். சினிமாவில் சாதித்தவர்களுக்கும் இனி சாதிக்க இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். அதே மாதிரி எங்களை பல இடங்களில் கொண்டு செல்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஏன் என்ன முதல்ல பேச வைக்கல அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ரொம்ப நேரம் பேசினேன்னா மீதி பேர் பேச முடியாது. இப்போ எப்படிதான் கொடுத்தாங்க அப்படின்னா, இனிமேல் எவ்வளோ வேணும்னா பேசு, அவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுவாங்க, அதனால நீ பேசுன்னு விட்டுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஹீரோ ஹீரோயின் டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே கண்ணதூரில் ஷூட்டிங்கில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த இடம், இந்த படம் ஃபுல்லாக பண்ணதுனால ஃப்ரெண்ட்லியாக இருந்த இடம் இங்கே. ஹீரோ பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. நானும் பல மேடையில் பல துயக்கானம் படம் உடைய இந்த ப்ரோக்ராம்ல அங்கே சொல்லியிருப்பேன். உண்மையிலே ஃபைட்னா அவர் ரியலாக பண்ணார், டூப் எதுவுமே போடல எனக்கு தெரிஞ்சு. டான்ஸு உண்மையிலே பண்ணார், குலோப்ஜாம் மாதிரி கொழு கொழுந்து இருந்தார். ஹீரோனா இப்படி இருந்தா போதும் போல இருக்கு, மைதா மாவு மாதிரி இருந்தான் நினைச்சேன். அப்புறம் உண்மையிலேயே திறமை பார்க்கும்போது நினைச்சேன், இல்லை ஹீரோக்கான குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஹீரோயினும் அதே மாதிரி தான், ஒரு டைலாக் கொடுத்தாலும் நல்லா 10 தடவை மறந்துடுவேன். அதனால அன்பரசு சார் என்ன சொல்லுவார், நீ வர்றது பேசி தொலை போதும், நான் டப்பிங்கில் பார்த்துக்கிறேன்ட்டார். அவங்க கிட்ட ஒரு தடவை டைலாக் கொடுத்தா தெளிவாக பேசினாங்க. மாஸ்டர் வந்து ஃபைட் சீனில் நடித்ததை இங்கே நான் பார்க்கல, ரியலாக பார்த்தேன். அப்போ நினச்சேன் இவர் இன்னும் ஹீரோவாக நடிக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட பண்ணாரு இந்த ஃபைட் சீனை. உண்மையிலேயே நான் ஷூட்டிங்கில் இருந்து நைட்டு 2-3 மணி கூட எனர்ஜி குறையாமல் பண்ணார். இதெல்லாம் கண்ணால் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று, இது சக்ஸஸ் மீட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா குழந்தைங்களை பார்த்து படிக்கிறதுலாம் உருப்பட மாட்டேன். நீங்கள் நல்ல யோசிச்சு பாருங்களேன், பாசிட்டிவாக படித்தா உருப்படுவேன்னு சொல்ல, உனக்கு வேலை கிடைக்காது, நீ நல்லபடி வேலை கிடைக்கும். அது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே சக்சஸ் பாசிட்டிவாக இந்த டைரக்டர் யோசிச்சிருக்காரு. இன்னொரு டைரக்டர் ரொம்ப சாதுரியமான மனுஷன், நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க, திரைக்கு பின்னால் ஒர்க் பண்ணவங்கள யாரும் பேரை விட்டுருவாங்க, விட்டவன அவன் பெருசாக போய் கோச்சிருப்பான், என்னை கூப்பிடவே இல்லை, என்னை சொல்லவே இல்லை, நீ இவர் பார்த்தாரு ஈஸியா எல்லாரும் வாங்க வரலன்னா அது ஊகிச்சிட்டோம், யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், நீ வந்து நிக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். இந்த அருமையான டெக்னிக்கல் இனிமேல் எல்லாருமே கத்துக்குங்க, யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. திரையுலகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை, அவர் பேரை விட்டாரு, இவரை கூப்பிடல. எங்க டைரக்டர் இன்னைக்கு ஒரு ஃபார்முலா கத்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, அயலான் படம் வரப்போகுது அப்படின்னு யாரெல்லாம் பேசினாங்கன்னா அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேங்க, நானா போய் சொல்லுவேன். ஆலம்பனா படம் வரப்போது அதில் நான் நடிச்சிருக்கேங்க. நைடி லிசா விஜய் ரசன் சார் படம் அதில் நான் நடிச்சிருக்கேங்க. இப்படி 10-15 படம் பேசுனாங்கன்னா நான் சொல்லுவேன் நான் நடிச்சிருக்கேன்ட்டு. பேய காணுன்ற படம் நான் சொல்லவே தெரியல, அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்ட்டு. அப்படி ஒரு பேர் எனக்கு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர், ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமும் என்னை பற்றி பேசுவாங்க. ஏன்னு கேட்டால், இவ்வளோ பில்டப் பண்ணிடா, அந்த படத்தில் 4 சீன் கூட வரலையடான்வாங்க. ஏன்னா எத்தனை எடிட் பண்ணி தூக்குனாருன்னு தெரில. உண்மையிலே டைரக்டருக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாரு, ரொம்ப லென்த்தாக போனால் கட் பண்ணியிருப்பாரு. அப்போ எனக்கு பேர் இருக்கும், அந்த படத்துக்கு நான் பில்டப் பண்ணாமல் பார்த்தேன். படத்தில் போய் பார்த்தா எல்லாம் இருக்காங்க, அவனை மட்டும் காணும், 4 சீன் தான் வந்தான். அவர் தான் முதலே சொல்லிட்டாரு ஓரமாக நின்றுந்தாருன்ட்டு. அதனால் அது ஒன்று. இன்னொரு பெரிய விஷயம், சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இன்றைக்கி யாருமே கதையை திருடுறாங்கன்றதெல்லாம் உண்மையிலேயே இன்றைக்கி திரையுலகத்தில் நடக்குது, இது மறுக்க முடியாத உண்மை. எங்கள் இயக்குனர் மட்டும்தான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டார். இந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன் சொன்னேன்னாரில்ல, அது எனக்கு தோணுச்சு. அது என்னன்னா, எல்லா இடத்துலையும் தோணும், டேரக்டருங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சார் இந்த சீன் எப்படின்னா, நடிக்க தானே வந்த போ அப்படின்வாங்க. இவர் மட்டும் உரிமை கொடுத்தார், பண்ணலாம் செய்யலாம், யார் சொன்னாலும் சஜஷன் எடுத்துக்கிட்டார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுதான் வந்து உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் அங்கே அரவணைச்சிட்டு போனதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இந்த படம் உருவாகிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றத
நம்ம ஒரு துறையில வேலை செய்யறோம், ஒரு ஃபேக்டரி இல்லைன்னா அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது அனுபவம் சொல்லுவாங்க, எங்க டைரக்டர் எங்க துறைக்கு இல்லாத சம்பந்தம் இல்லாத விஷயம்லாம் இந்த படத்திலேயே கத்துக்கிட்டார். ஜெயில்னா என்ன, போலீஸ்னா என்ன, வாய்தானா என்ன, கோர்ட்னா என்ன, கேஸ்னா என்ன, இப்படிலாம் எங்க டைரக்டருக்கு தெரியும். அது ஒரே ஒரு ஆள் படத்துல போட்டாரு, எல்லாம் கத்துக்கிட்டார். இது எவ்வளவு பேருக்கு இந்த அனுபவம் கிடைக்க, யோசிச்சு பாருங்க. டைரக்ஷனா என்ன, ஃபைட்னா என்ன, எடிட்னா என்ன, டிஐனா என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. புதுசா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. நம்ம ஹீரோயின் நூரா மித்துனை கூட்டினு வந்து விட்டாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனு கேஸு வாய்தா எல்லாத்தையும் கத்துக்கினார். அப்படி ஒரு விஷயத்த அவர் கத்துக்கணும்ட்டே கூட்டினு வந்தாரா என்னன்னு தெரியல. அவர் கத்துக்கலாம், தப்பே கிடையாது. என்ன இது கூட்டு வந்து விட்டாருன்னு தெரியல. அதுவும் அந்த வைரலான வீடியோவை போட்டு இன்னி வரைக்கும் உண்மையிலேயே புகைப்பிடிக்கிறது தவறு அப்படின்னு நம்ம சொல்றது என்னமோ, நான் பெரிய சேவை செஞ்ச மாதிரி நல்லா பேசுனீங்க. அந்த பொண்ணு நீங்க கேட்டீங்க கேள்வி, எப்பாடே அது ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்போ முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி திறம்பட எதை எங்க செய்யணுமோ அதை செய்யக்கூடிய அருமையான இயக்குனர். என்ன ஒண்ணு, ஒரு இயக்குனர்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள வெளியே வந்துடணும், வேற வழி இல்லை. ஆனா எங்க இயக்குனர் 3 வருஷமா இன்னும் இந்த படமே பண்ணிட்டு இருக்காரு. பாவம், அது ப்ரொடியூசர் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனைனா இந்த கொரோனா பிரச்சனை. கொரோனா அதிகமா தாக்கியது யாருன்னா எங்க இயக்குனரை தான் தாக்கியிருக்கு. அவருக்கு தான் இவ்வளவு நாளாக படம் ரிலீஸ் ஆகாம கஷ்டமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை ஏன் இருக்குன்னா, இந்த படம் பேர் எல்லாருக்குமே தெரியும், வந்திருக்கிறது யார் அப்படின்னா பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்கள் ஆல்ரெடி வந்திருந்தாங்க. இந்த தடவை அதுலேயும் திரையரங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க, அவங்க ஆதரவு கொடுப்பாங்கன்னு முழுசா நம்புறோம். அதே மாதிரி சின்ன படம் பெரிய படம்ன்றதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இதுல மட்டும்தான் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, தயாரிப்பாளருக்கு பணம் போடணும், ஆனால் என்ன செய்யணும்னு அவருக்கு சொல்லக்கூடாது. பாவப்பட்ட ஜென்மம் என்னன்னா ப்ரொடியூசர் தான், சார் இவர் தான் ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின், இவர் தான் கதாசிரியர், மாத்தி தலையாட்டினர் செத்தார் அவர். அப்ப இங்க முதலாளி யாருன்னா ப்ரொடியூசர் கிடையாது, இயக்குனர் தான். அந்த இயக்குனர் அவரை பணையை வச்சுதான் இதை செய்யறாரு. எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டாருன்னா டோட்டலா மெயின் அழிய போறது யாருன்னா இயக்குனர் தான் ஃபர்ஸ்ட். ப்ரொடியூசர் ஒருவேளை கோட்டீஸ்வரனா இருந்தால் லட்சாதிபதி ஆகி மறுபடியும் ஒரு படம் எடுத்து கூட பணம் சம்பாதிக்கலாம். ஆனா இயக்குனரா இருந்தா ஏதாவது தப்பு பண்ணா அத்தோடு முடிஞ்சது. இதுல விட பெரிய கஷ்டம் என்னன்னா, ரிலீஸே ஆகல வச்சுங்க, அவர் எடுத்த படம் வரவே இல்லையாம முடிஞ்சு போச்சா, அது நல்ல படமா, நல்லா பண்ணாரா, பண்ணல எதுவுமே பேச்சு கிடையாது. ஆமாப்பா, அவர் ஏற்கனவே படம் பண்ணார், வரவே இல்லை. யோ, அது வராதுக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது. அதனால மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இயக்குனருக்கு தான். ஒரு பாடலாசிரியர் இன்னொரு படத்துல போய் பாட்டு சான்ஸ் கேட்கலாம், இசையமைப்பாளராக இருக்கட்டும், சண்டை பயிற்சியா இருக்கட்டும், அல்லது நடிகராக இருக்கட்டும், அது பின்னாடி ஒர்க் பண்ணுறது எடிட்டர் டப்பிங் இதெல்லாம் வேற, அது எல்லாமே நம்ம தேடி போகிற விஷயம். ஆனால் இயக்குனர் மட்டும்தான் ஜெயிக்கலைன்னா முடிஞ்சது. எங்கள் இயக்குனர் இப்போ ஜெயிச்சுட்டார். ஏன்னா இந்த படம் பேர் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் 10 படம் செஞ்சு தான் ஜெயிச்சு அவங்கள பேர் தெரிய வைப்பாங்க. எங்கள் இயக்குனர் மட்டும் படமே ரிலீஸ் ஆகலை, ஆனால் இது வரைக்கும் எல்லாருக்கும் இந்த படம் பேர் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் பார்ட் 2 இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய ஐடியா என்னன்னா, ஒரு படம் பேர் தெரியும், அவரே 2 பண்ணிடலாம். முதல் என்னாச்சு வச்சிருக்காரு, சீக்கிரட்டா ரிலீஸ் பண்ணுவார் இப்படி சொல்லி அடுத்த படம் பண்ணலாம் போல இருக்கு. ஒருவேளை முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி ஒரு மீட் போடுறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது என்னன்னா, நம்ம குடும்பத்தில் நல்ல யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு 10 பேரை ஒருங்கிணைக்கிறதே கஷ்டம். மாற்று கருத்து இருக்கும். நீங்க வீடு ஒன்று கட்டுறதுன்னு சொல்லி பாருங்க, வீட்டில் சித்தப்பா நேராக வருவார், இதை இப்படி கட்டாத, பெரியப்பா வருவார், இதை ஏன் இப்படி கட்டுறன்னுவாரு, அப்பா வருவார், உனக்கு அறிவு இல்லையா, அப்படி பண்ணக்கூடாதுன்னு வாங்க. ஒரு குடும்பத்தையே ஒருங்கிணைக்க முடியாத ஒரு விஷயம் இந்த படத்துல எவ்வளவு சிக்கல், எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்துட்டு
இன்னைக்கும் எல்லாரும் ஒன்றா வந்திருக்காங்கன்னா அது இயக்குநருடைய அந்த அணுகுமுறை. அவரு மீனாமித்தனோட தொடர்புன்னுவாங்க, அவருக்கு எல்லாரோடையும் தொடர்பு. இல்லைங்க, என் கூட கூட தொடர்புன்ற நீங்க தப்பானது. ஐயோ, இப்ப வரைக்கும் என் கூட தொடர்புல இருக்காருங்க, போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீங்க ஐயோ, நீங்க ஏதாவது கோத்து விட்டு போயிடாதீங்க. அவர் எல்லாரும் கூட தொடர்புல இருக்காருன்னா படம் முடிச்ச அப்புறம் கூட எங்களோட பேசிட்டு இருக்காரு. எல்லா யூடியூப்லயும் அவர் வருவாரு. அவரை பத்தி அந்த தொடர்பு பெருசா போடுறதால பாவம், அவரு அவரை தப்பா பிரதிபலிச்சுட்டாங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், என்கிட்ட தொடர்புல தான் இருக்காரு. டேய் ஆம்பளை காம்பளை, அதையும் கோத்து விட்டுறாதீங்க. நான் சொல்ற தொடர்பு போன் பண்ணி படம் இந்த லெவல்ல இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு வர. நான் ப்ரொடியூசர் கிடையாது, என்கிட்ட சொல்லுவாரு. அது மாதிரி எல்லாரும் கூட இன்னும் ஒருங்கிணைந்து தொடர்பில் இருக்கக்கூடிய எங்கள் இயக்குனர் நிச்சயமா வெற்றி பெறணும். காரணம், அவருடைய உழைப்பு. தயவு செஞ்சு மீடியாவில் இருக்கிற நீங்க இந்த படத்தை, அதாவது நீங்க படம் எடுத்தா, நீங்க கஷ்டப்பட்டு இருந்தா, நீங்க உழைச்சிருந்தா, அதுக்கு என்னெல்லாம் ப்ரமோஷன் கொடுப்பீங்களோ அந்த ப்ரமோஷன் கொடுங்க. காரணம், ஒரு மனிதனுடைய இயக்குநருடைய கொடுமையான விஷயம், ஒரு வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு போகலாம். இவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளவு படம் வந்தாலும் கமிட் ஆக முடியாது. ஏன்னா இது ரிலீஸ் பண்ணாதான் நம்ம இண்டஸ்ட்ரி ஒத்துவோம். என்னன்ட்டு அவர் எடுத்தாரு வந்தது, இல்லைன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அதுக்காக உங்ககிட்ட அன்போடு வேண்டுகோளா வைக்கிறேன், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதே மாதிரி மக்களும் இந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து எங்களை போல வளர்ந்து வருகின்ற இயக்குநராகட்டும் அல்லது டெக்னீஷியனாக இருக்கட்டும் அல்லது மற்ற கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வாழ்வை கொடுங்கள் அப்படின்னு ஒரு அன்போடு வேண்டுகோளை வைக்கிறேன். இதுக்குதான் நான் முதலே சொன்னேன், ரொம்ப நேரம் பேசுவேன்றனால தான் மைக் தரல. இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன், அடுத்து நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.